விவசாயத்தை அரசு பணியா மாத்திரம், நெல்ல விளை வைக்கிறோம், கரும்ப விளை வைக்கிறோம், வாழை விளை வைக்கிறோம், பருத்தியில இருந்தானே நம்ம பஞ்சு நூல் எடுத்து வேலை பேட்டி செஞ்சுட்டு இருந்தோம், சேல வச்சுட்டு இருந்தோம், வாழை மட்டையில வாழை நார்ல நூல் எடுத்து சேல அடகடகு சேலையா வருது. என்ன பண்ணுவேன், நிறுவனமயப்படுத்திடுவேன். பானை செய்யறதை குயவர் தான் செய்வார் நினைக்காத, அவரை பேராசிரியரா போட்டுருவேன், என் பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க கத்துக் கொடுங்க ஐயான்ருவேன். நாங்க எல்லாம் மண்பானை செய்வதை நிறுவனமயமாக்கி அரசு பணியா மாத்திடுவேன். கமுதக்குடியை விட்டுட்டு நீ கவர்மெண்ட் வேலைக்கு வேற இடத்துக்கு வர வேண்டியதில்லை, இங்கேயே கொடுத்துருவேன். எங்க அப்பா தாத்தா போய் கேட்ப, உனக்கு என்ன செய்யணும், கொட்டாமடைய தெரியும், கொட்டாமடை மாசம் 2500 ரூபா, என்ன நீ 100 ரூபா எடுத்துட்டோம், 100 ரூபா சம்பளம், 40 ரூபா எடுத்துக்கிட்டா 60 ரூபா கொடுக்குற, நான் 290 ரூபா கொடுக்குறேன், ஒரு நாளைக்கு நீ ஓல கொட்டாணம் முடிஞ்சு கொடுக்க முடியாதா, நீ முடிஞ்சு விடு, நான் வித்துக்கிறேன். சீனா பாய் கொண்டாந்து விற்கிறான், சீனா கிளியில் போய் கொண்டாந்து விற்கிறான், சீனா கொட்டாந்து விற்கிறான், சீனா பாயில படுத்தா தான் உனக்கு தூக்க வரும், கணவன் ஒரு ஏன் பாயில படுத்தா தூக்க வராதா, வராத செய்யாதில்ல. அமெரிக்கால உன் கருப்பட்டி 1 கிலோ 1000 ரூபாய், நீ கருப்பட்டி திங்காம வெள்ள சக்கரை தின்னுட்டு சக்கரை நோய் வந்து செத்துக்கிட்டு இருக்க, கருப்பட்டியில காப்பி குடிச்சவன் எவனுக்கு சக்கரை நோய் வந்திருக்கு, மொந்த வெள்ளத்துல கரும்புலங்கு வந்து சக்கரை குடிச்சவனுக்கு எவனுக்கு சக்கரை நோய் வந்திருக்கு, வெள்ளையா இருக்க வேண்டும் என்று நிற கவர்ச்சியில சீனிக்கு போன செத்த. இப்ப நாம வந்தவன வெள்ள சீனிக்கு பேன் பண்றோம், தடை அறிவிக்கணும். நாட்டு சக்கரை மொந்தவெல்லாம் கருப்பட்டிய தேசி இனிப்பா மாத்திரம், நாமளே காய்ச்சறோம். நீ பணம் மருந்து ஏறி கல்லு மதினி இறை கொடுத்துட்டு வீட்டுக்கு போந்தா மாசம் உனக்கு 20,000 சம்பளம் போ, நீ கூடு. நாடங்களும் சுத்திட்டேன், நாடங்களும் சுத்திட்டேன், எந்த இடத்துலயும் பணம் மரம் இல்ல, ராமேஸ்வரத்துல மட்டும் இருக்கு. அங்க போறேன் தொழிற்சாலைய, அரசு தொழிற்சாலைய இறக்குறேன், கல்லுல காய்ச்சற கருப்பட்டி 500 ரூபா, பதனியில காய்ச்சற கருப்பட்டி 390 ரூபா. ஏன், பதனியில கொஞ்சம் சுண்ணம்பு சேர்த்தரான, கொஞ்சம் இயற்கைக்கு மீறியிருந்தான், கொஞ்சம் செயற்கையாயிருந்தான் சுண்ணம்பு, கல்லு முழுக்க முழுக்க இயற்கையினால அதுல காய்ச்சற கருப்பட்டி 500 ரூபா. உங்களுக்கு சிரிப்பா இருக்கு நான் சொல்றதெல்லாம். பழைய தண்ணி சோத்துல ஊத்தி கீழே வச்சு நம்ம பழைய தண்ணீர்களா படிச்ச தண்ணி நீச்ச தண்ணி 1000 ரூபா அமெரிக்காவில் ஒரு போத்தல். தாத்தாவும் பாட்டனும் வேப்பம் குச்சி ஆவம் குச்சியில பல்லு உடைக்கி 95 வயசுல கரியை கட்டிக்கிட்டு இருந்தான், 35 வயசுல செட்டு பல்ல திடுறான். நம்ம அமெரிக்காவில நீம் ஸ்டிக்னு 3 குச்சி 1000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கான், வேப்பம் குச்சி வித்துக்கிட்டு இருக்கான். எது பொருளாதாரம் தெரியாத முட்டாள் கூட்டமா நம்மளை மாத்திட்டான். வா சென்னைக்கு வா, 5 நட்சத்திர விடுதிக்கு வா, மண்பானை சமையல் 500 ரூபாய்ங்க, மண்பானை சாப்பாடு சாதாரண சாப்பாடு 300 ரூபா, மண்பான சாப்பாடு 500 ரூபாங்க. வெங்கலம் நீங்க, பித்தளை நீங்க, சில்வர் நீங்க, கடைசியா குக்கர். இன்னைக்கு இருக்கிற ஆட்சியில் இருக்கிற என்ன பண்றான், உங்களுக்கு என்ன வேணும், பெண்கள் ஸ்கூட்டி வாங்குறீங்களா, அம்மா ஜெயலலிதா என்ன சொல்றாங்க, ஸ்கூட்டியா 50 விழுக்காடு மானியம், மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், கிரைண்டர் இலவசம், மிக்சி இலவசம். விவசாயி செத்து போயிட்டா எதை போட்டு அரைப்பாங்க, எதை போட்டு அரைப்பாங்க,